ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னையோட பதிவில் நம்ம தைப்பூச விரதம் வருது இல்லையா, அதை பற்றின ஒரு விரிவான பதிவை தான் பார்க்க போகிறோம். தைப்பூசம் என்னைக்கு பார்த்தீங்கன்னா 25 ஜனவரி 2024 வியாழக்கிழமை நாளைக்கு வரப்போகிறது. தைப்பூச திருநாள் அன்று நம்ம விரதத்தை முதன்முறையாக எடுக்கிறவங்களும் சரி, இல்லை பொதுவாக நம்ம விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு புதுசாக தெரிஞ்சுக்க போகிறவங்களும் சரி, இந்த பதிவை முழுசாக கேளுங்க. இந்த பதிவில் தைப்பூச விரதம் எப்படி தொடங்கியது அப்படிங்கிறத பற்றியும், விரதம் எப்படி இருக்கணும், அன்னைக்கு சொல்லக்கூடிய ஸ்லோகம் என்ன, அன்னைக்கு எப்படி நம்ம முருகப்பெருமான வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும் நான் விரிவாக போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஆன்மீக விஷயங்கள் பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா 90% பேர் வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்கன்னு குறிப்பு சொல்லுது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் அனுப்புகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும், அப்போ தான் நீங்கள் பார்க்குறதுக்கு எளிதாக இருக்கும். சரி, வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். சரி, முதல்ல நம்ம இந்த தைப்பூச திருநாள் எப்படி உருவானது அப்படிங்கிறத பார்க்கலாம். சிவபெருமான் நடராஜராக தனித்து ஆனந்த தாண்டவம் ஆடினார் இல்லையா, அதுதான் மார்கழி மாதத்தில் வர திருவாதிரை. அந்த நாள் நடந்த அந்த நடனத்தை பார்த்த பார்வதி தேவி தனக்கும் நடனமாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வந்துதான். சிவபெருமான் மாதிரியே அன்னை நடனமாடுறத பார்க்கறதுக்காக பிரம்மா விஷ்ணு எல்லோருக்குமே ஆர்வமும் இருந்துதான். முனிவர்கள் தேவர்கள் அனைவரும் அவர்களுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக இனிய அம்பிகை ஆனந்த தாண்டவம் நிகழ்த்திய நாள் தான் தைப்பூச திருநாள். நம்ம தைப்பூசத்தை கொண்டாடிட்டு வரோம். அதனால முருகப்பெருமான் மட்டுமல்ல அம்பாளுக்குமே அன்னைக்கு ரொம்ப விசேஷமான ஒரு நாள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூரனை அழிப்பதற்காக பார்வதி தன் சக்தி ஆற்றல் அனைத்தையும் ஒன்று திரட்டி சேர்த்து வேலாக மாற்றி அந்த சக்தி வேலை முருகனுக்கு அளித்த நாள் தான் தைப்பூசம். அதனால முருகப்பெருமான் அம்பாள் பார்வதி தேவி ரெண்டு பேருக்குமே ரொம்ப விசேஷமான நாள் தைப்பூச திருநாள். சரி, தைப்பூச திருநாள் அன்னைக்கு நம்ம எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு வகையான முருகப்பெருமானுக்கு விரதம் கடைபிடிப்பவர்கள் இருக்கார்கள். ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா காப்பு கட்டி விரதம் இருப்பது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா மாலை அணிவித்து கொண்டு விரதம் இருப்பது. இந்த தைப்பூச திருநாளும் பங்குனி உத்திரமும் பார்த்தீங்கன்னா மாலை அணிவித்து கொண்டு 41 நாட்கள் விரதம் பொதுவாக இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்க முடியல. இதுதான் முதல் தடவை நான் விரதம் இருக்க போகிறேன், அன்னைக்கு மட்டும்தான் முடியும். அதே மாதிரி பெண்களுக்கும் பார்த்தீங்கன்னா 41 நாள் தொடர்ந்து விரதம் இருக்கிறது சாத்தியமில்லை. அந்த மாதிரி நினைக்கிறவங்க தைப்பூச திருநாள் அன்று மட்டும் நம்ம ஒரு நாள் விரதம் இருக்கலாம். என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, காலை சீக்கிரமாக எழுந்து தலைக்கு நீராடி முருகப்பெருமானினுடைய பூஜை அறையில் நம்ம முருகப்பெருமானினுடைய ஃபோட்டோ வச்சுருப்போம் இல்லையா, அந்த படத்துக்கு சந்தன குங்குமம்லாம் இட்டு நம்ம அலங்காரம் செய்யலாம். செவ்வரளி மலர்கள் கொண்டு நம்ம பூக்களால் முருகப்பெருமானினுடைய படத்திற்கு அலங்காரம் செய்து நம்ம வேல் மயில் கோலம்லாம் நம்ம போடலாம். இந்த மாதிரி கோலங்கள்லாம் போட்டு நம்ம முருகப்பெருமானுக்கு உரிய ஸ்லோகங்கள் இருக்கு இல்லையா, கந்தர் சஷ்டி கவசம், கந்தர் அனுபூதி, கந்த குரு கவசம், சுப்பிரமணிய ஸ்தோத்திரம், ஸ்ரீ சுப்பிரமணிய அஷ்டோத்திரம், இதெல்லாமே நம்ம அன்னைக்கு வந்து பூக்களால் அர்ச்சனை செய்து இந்த ஸ்லோகங்கள் எல்லாமே சொல்லலாம். இந்த பதிவில் நான் ஒரே ஒரு மகா மந்திரம் ஒன்று இருக்கு, அதாவது முருகப்பெருமானினுடைய மூல மந்திரம். அது அனைவருக்கும் தெரிந்த மந்திரம் தான், ஆனால் ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம். அதை நாள் முழுக்க நம்ம மனசுக்குள்ளேயே பாராயணம் செஞ்சுட்டே வரலாம். அவருக்கு பிடித்த ஏதாவது ஒரு நெய்வேத்தியத்தை நம்ம நெய்வேத்தியம் பண்ணி நம்ம பிரசாதமாக எடுத்துக்கலாம். அதை மட்டும் நம்ம சாப்பிடலாம். மற்றபடி நம்ம விரதமாக இருக்கிறது, நாள் முழுவதும் உபவாசம் இருப்பது ரொம்ப ரொம்ப விசேஷம். முடியாதவங்க பால் பழமும் நம்ம முருகருக்கு அர்ப்பணித்த அந்த பிரசாதத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். அந்த முருகப்பெருமானினுடைய அந்த மகா மந்திரம் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஓம் சரவண பவாய நமஹ. மறுபடியும் சொல்கிறேன், ஓம் சரவண பவாய நமஹ. இந்த ஒரு வரி மந்திரம் தான் ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம். இதை வந்து தைப்பூச திருநாள் அன்று முழுவதும் நம்ம பாராயணம் செஞ்சுட்டே இருந்தோம்னா ரொம்ப ரொம்ப விசேஷ பலனை கொடுக்கும். அதே மாதிரி 6 தீபங்கள் நெய் தீபங்கள் நம்ம வீட்டில் ஏற்றி வைக்கிறது ரொம்ப நல்லது. இப்பேற்பட்ட உன்னதமான ரொம்ப அற்புதமான சக்தி வாய்ந்த தைப்பூச திருநாள் அன்று முருகப்பெருமானின் அனைத்து ஆராதனைகளிலும் நம்ம கலந்துண்டு இந்த நாளில் சுப காரியங்கள் செய்தால் நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இந்த பதிவை உங்கள் நண்பர்களோட
ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல ஆன்மீக விஷயங்களுக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.